ഓം തത്പുരുഷാജ വിദ്മകേ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാത്. ഓം ആദിത്യായ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയപ്യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஏஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பில்லி சூன்யம் பாதிக்குமா. பில்லி சூன்யம் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் வந்து பக்தியோடு இல்லை பயத்தோடு கேட்டிருக்கீங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பில்லி சூன்யம் அப்படிங்கிறது எல்லோரையும் பாதிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாதிக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையாலும் ஒரு உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. இது கண்டிப்பாக நன்மையான விஷயமாக நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே இருக்கிற ஜாதகங்கள் அதாவது நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜாதகங்கள் இருந்தால் கூட பல கோடிக்களவுக்கு வந்து மக்கள் தொகை இருந்துகிட்டு இருந்தால் கூட எல்லோருக்குமே எல்லோராலும் இந்த மாதிரியான பில்லி சூன்யம் செய்வினை மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஆனால் ஒரு சில ஜாதகங்களுக்கு இந்த மாதிரியான மாந்திரிகம் பில்லி சூன்யம் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து செய்ய முடியுங்கிற விஷயமும் உண்மையாக இருந்துட்டு இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த விஷயத்துக்கும் கவலைப்படாமல் வந்துகிட்டு இருப்பாங்க. அப்படி கவலைப்படாமல் இருக்கக்கூடிய அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் பாதிக்காமல் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் அதிலே ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பாதிப்பு இருந்துகிட்டு இருக்குது, இந்த மாதிரியான உடல் சம்பந்தப்பட்ட வகையில் பாதிப்பு இருந்தது, சில பேருக்கு மரணம் ஏற்பட்டது, சில பேருக்கு வாதம் ஏற்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். நல்லா இருந்துகிட்டு இருந்தாரு திடீர்னு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஏதுன்னே தெரியாமல் இருக்கும். மருத்துவம் பார்ப்போம், பெரிய பெரிய மருத்துவமனைக்கு போவோம், பெரிய பெரிய மருத்துவரை பார்ப்போம். அந்த மருத்துவத்தில் வந்து மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்தோம் அப்படின்னா அதில் எதுவுமே இல்லைன்னு வரும். ஆனால் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உடல் ரீதியான வெளியில் சொல்ல முடியாத தொந்தரவுகள் இருந்துட்டு தான் இருக்கும். அதுக்கு வந்து இந்த மாதிரியான மாந்திரிகம் உங்களுடைய மனசுக்கு மட்டுமே தெரிஞ்ச அந்த மாந்திரிக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பாதிச்சிருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த மாந்திரிகம் அல்லது பில்லி அல்லது சூன்யம் இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லோருக்குமே பாதிக்காது, எல்லோருக்குமே செய்ய முடியாது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒருவருடைய ஜாதகத்தில் குரு பகவான் வந்து அம்சம் பெற்று வலிமையாக இருந்தது அப்படின்னா, ஒருவருடைய ஜாதகத்தில் குருச்சந்திர யோகம் இருந்தது அப்படின்னாலோ, ஒரு சில ஜாதகத்தில் கஜகேசரி யோகம் இருந்தது அப்படின்னாலோ, அல்லது ஒரு சில ஜாதகத்தில் வந்து கிரகங்கள் வந்து அம்ச வலிமையோடு இருந்தது அப்படின்னாலோ, அல்லது ஒரு சில ஜாதகங்களில் சுப கிரகங்கள் வந்து ஆட்சி உச்சம் பெற்றிருந்தது அப்படின்னாலோ, அந்த ஜாதகத்துக்கு வந்து இந்த மாதிரியான கெடுதல் செய்ய முடியாதுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் வந்து ஒரு சில ஜாதகத்துக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம். அந்த ஒரு சில விஷயங்கள் மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த ஜாதகத்துக்கு செஞ்சுருக்காங்க அல்லது செய்யலை அப்படின்னு நினச்சிக்க முடியாதுங்க. அதை ஜாதகத்தை முழுமையாக பார்க்கும்போது தெளிவாக உறுதியாகவே தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி எந்த ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் நீச்சம் பெற்றிருக்கிறாரோ, சனி பகவான் பாதிக்கப்பட்டிருக்கிறாரோ, அல்லது ராகு பகவான் பாதிக்கப்பட்டிருக்காரோ, அந்த ஜாதகத்துக்கு மிக இலகுவாக இந்த மாதிரியான கெடுதல் விஷயங்களை செய்ய முடியும், மாந்திரிக சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்ய முடியுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எது எப்படி இருந்தாலும் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாதிரியான மாந்திரிகம் ஒருவர் செஞ்சிருக்கார் அப்படின்னா, இந்த மாதிரியான மாந்திரிக சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து, பில்லி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து, சூன்யம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்வது எப்படி, அல்லது அதிலிருந்து அதை வந்து தவிர்த்துக்கிறது எப்படிங்கிற விஷயத்தை தான் நமக்கு சான்றோர்கள் சத்தியமாக சொல்லி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அன்றாடம் வாழுகிற வாழ்க்கையில் ஒருவர் என்னதான் மாந்திரிகம் பண்ணாலும், ஒருவர் என்னதான் பில்லி சூன்யம் செஞ்சாலும், அது உடனே வந்து உங்களை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு, உங்களை தற்காத்துக்கிறதுக்கு கண்டிப்பாக வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு வச்சுக்கணுங்கிற விஷயத்தை தான் சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அகல் விளக்கேற்றி வழிபாடு வை அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் ஏன் ஆழமாக திரும்ப திரும்ப சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு வீட்டில் எந்த ஒரு இல்லத்தில் அகல் விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்குதோ அந்த இடத்துல வந்து துஷ்ட தேவதைகள் அவ்வளவு எளிதாக உள்ளே நுழைய முடியாது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால் காலை மாலை இரு வேளையிலும் உங்களுடைய வீட்டில் அல்லது தொழில் ஸ்தாபனத்தில் கண்டிப்பாக அகல் விளக்கு ஏற்றி வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்ருக்கும். அல்லது காமாட்சி விளக்காக இருந்துகிட்டு இருக்கலாம், குத்து விளக்காக இருந்துகிட்டு இருக்கலாம், பித்தளை விளக்காக இருந்துகிட்டு இருக்கலாம், வெள்ளி விளக்காக இருந்துகிட்டு இருக்கலாம். எது எப்படியோ விளக்கு அப்படிங்கிற விஷயத்தை நிச்சயமாக ஏற்றிக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பில்லி சூன்யங்களிலிருந்து விளக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாகவே அமையும், நிதர்சனமாக நீங்கள் கண்கூடாக காண முடியும். ஒன்று, அதே மாதிரி சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் காலை நேரத்திலேயே குளிச்சுக்கிறது நல்லது. மாலை நேரத்தில் குளித்து பொட்டு வச்சு இருக்கிறது, மண்ண மண்ணை வந்து நம்ம வந்து அதாவது பாதுகாப்பாக கவனிச்சுக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை விட காலை நேரங்களில் கண்டிப்பாக குளியல் அப்படிங்கிற விஷயத்தை வந்து எடுத்துக்கிறது சிறப்பாக இருந்துகிட்ருக்கும். வேலை செய்கிற சமையல் செய்கிற அடுப்புக்கு வந்து ஓரளவு சந்தன குங்குமம் விபூதி சந்தன குங்குமம் வச்சு சமையல் வேலையை ஆரம்பிக்கிறது சிறப்பாக இருந்துகிட்ருக்கும். அதே மாதிரி காலை நேரத்தில் வந்து பிரம்ம முகூர்த்தம் சூரிய உதயமாகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்களா இல்லையோ, ஓரளவு இந்த காலை சம்மந்தப்பட்ட உணவு சம்மந்தப்பட்ட வேலைகளை அன்றாட வேலைகளை வந்து அந்த சூரிய உதயத்திற்கு முன்னாடி ஆரம்பிக்கிறது சிறப்பாக இருந்துகிட்ருக்கும். பெண்கள் வந்து காலையில் குளித்து முடிச்சதுக்கப்புறம் சுமங்கலி பெண்கள் பொட்டு
பொட்டு இல்லாமல் இருக்கக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் பொட்டு வைக்கிறத வந்து இல்லாமல் இருந்துகிட்ருக்கிறோம், பொட்டு தேவையில்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக நெற்றி பொட்டில் பொட்டு வைக்கிறது அப்படிங்கிறது துஷ்ட காரியங்களுக்கு கொட்டு வைக்கிற மாதிரி நம்ம சாஸ்திரம் நிச்சயமாகவே சொல்லி வச்சிருக்குது. அதுவும் அதிகாலையில் சூரிய உதயம் அல்லது சூரிய உதயமாகி ஒரு மணி நேரத்துக்கு வந்து இந்த நெற்றி பொட்டில் மோதிரவர்களால் பொட்டு வைக்கும் பொழுது அந்த நாள் முழுவதும் எந்த விதமான பீடைகளும் எந்த விதமான நோய் நொடிகளும் எந்த விதமான துஷ்ட சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் உங்களை நாடாது அண்டாது எட்ட நிற்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நெற்றி பொட்டில் வந்து பொட்டு வை அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி வச்சிருக்குது. உடம்பில் எத்தனையோ பாகம் இருந்தாலும் இந்த நெத்தி பொட்டில் நெத்தியில் அதாவது இந்த புருவத்துக்கு மத்தியில் நெத்தியில் பொட்டு வைக்க சொல்லி ஏன் சாஸ்திரம் சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமியிலிருந்து வரக்கூடிய நல்ல விஷயங்களை நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த நெற்றி பொட்டுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டு இருக்குது. அதாவது ஒருவர் வந்து ஒருவருக்கு சைவனை செய்கிறாரு, மாந்திரிகம் பண்ணுறாரு, வில்லி சூன்யம் செய்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய நெத்தி பொட்டை கவனித்து தான் இந்த மாதிரியான சில பேர் ஃபோட்டோ கேட்பாங்க பாருங்க, புகைப்படத்தை ஃபோட்டோ வாங்கிட்டே ஃபோட்டோ மூலமாகவே இந்த மாதிரி மாந்திரிகம் செய்வாங்க. அதுக்கு என்ன அந்த ஃபோட்டோவில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த நெற்றி பகுதியை மட்டுமே கணக்கில் எடுத்துக்கிட்டு ஒரு சில விஷயங்களை நடுநிசி என்று சொல்லக்கூடிய 12 மணிக்கு இந்த அதிதேவதை பூஜை ஆரம்பித்து இந்த மாதிரி கெடுதல் பண்ணுவாங்க. அந்த சாஸ்திரத்தை வந்து சொன்னோம் அப்படின்னா நிறைய போயிட்டு இருக்கும். ஆனால் யார் என்ன பண்ணினாலும் என்ன கெடுதல் பண்ணினாலும் என்ன மாந்திரிகம் பண்ணாலும் உங்களை வந்து பாதிக்காமல் இருக்கிறதுக்கு அன்றாடம் வந்து உங்கள் வீட்டில் அகல்வலை கேட்கறது, அன்றாடம் உங்கள் வீட்டை வந்து சுத்தப்படுத்தி வச்சுக்கிறது, அன்றாடம் உங்கள் வீட்டில் வந்து சாம்பிராணி தூவம் போட்டாலும் பரவாயில்ல, அப்படி போட முடியாதவங்க ஒரு ஊதுபத்தியாவது காட்டிக்கிறது நல்லதான்ட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு பூஜை ரொம்ப சமையல் ரொம்ப வந்து சுத்தமாக இருந்திருக்கக்கூடிய நறுமணம் பேசக்கூடிய இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அசைவம் செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு ஸ்மெல் வேறு மாதிரி தான் இருந்துட்டு இருக்கும், வேறு வாசனை வந்துகிட்டு தான் இருந்துட்டு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சமையல் ரொம்ப வந்து சமையல் கிச்சன் என்று சொல்லக்கூடிய சமையல் அறையை வந்து சுத்தமாக வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி எச்சில் தட்டு வந்து காயிற அளவுக்கு சாப்பிட்ட தட்டு வந்து காயிற அளவுக்கு வச்சுருக்கூடாதுங்க, காஞ்சி போகிற அளவுக்கு இல்லாமல் அதை வந்து உடனுக்குடனே சுத்தப்படுத்துறதை வச்சுக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக பெண்கள் வந்து பொட்டு வச்சுக்கணும், கையில் வந்து சுமங்கலி பெண்கள் வளையல் போட்டுருக்கணுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு. அதே சமயம் வீட்டில் வந்து அவசகுணமான வார்த்தைகளை பேசாமல் அசுப வார்த்தைகளை பேசாமல் இருக்கிறது நல்லதாக இருந்துட்டு இருக்கும். குடும்பத்தில் மூத்த பெண்களுக்கு செல்லம் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி, கடைக்குட்டிக்கு வந்து செல்லம் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி யாரையுமே வந்து குழந்தைகளை வந்து திட்டாமல் இருக்கிறது நல்லதாக இருந்துட்டு இருக்கும். ஒவ்வொரு நாளும் குலதெய்வத்தை நினச்சி குலதெய்வத்து கோயிலுக்கு போக முடியாத சூழல் நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கும். ஆனால் குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணுறது அல்லது குலதெய்வத்தை வந்து வெறுமனே நினைச்சாலே போதும், உங்களுடைய குலதெய்வத்து பேரை வந்து ஒரு முறை உச்சரித்தாலே போதும் ஒரு நாளைக்கு, அது பெரிய அளவுக்கு நன்மை கொடுத்துட்டு இருக்கும். நன்மை அப்படிங்கிறது வந்து ஆடம்பரமாகவோ வசதியாகவோ கோடீஸ்வரராகவோ புதையல் யோகமோ அதிர்ஷ்டமோ அப்படிங்கிறத விட உங்களுக்கு வரக்கூடிய கெடுதலிலிருந்து நிச்சயமாக தற்காத்துக் கொள்ளக்கூடிய பாதுகாக்கக்கூடிய அமைப்பு இந்த குலதெய்வத்துக்கே உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துருக்குது. வம்சாவளி தெய்வமாகிய குலதெய்வம் வந்து ஒவ்வொருவரையும் காப்பாற்றுது அப்படிங்கிறத விட காப்பாற்றித்தான் ஆகணுங்கிறது ஒரு தர்ம சாஸ்திரம் மட்டுமில்லை, ஆகம சாஸ்திர விதிப்படி வம்சாவளி சாஸ்திர விதிப்படி நிச்சயமாக இருந்துட்டு இருக்கு. அதனால் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக குலதெய்வத்தை நினைக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி பெண்கள் வந்து ஆறுதலான பேச்சு அதே மாதிரி சிரிச்ச முகத்தோடு இருக்கக்கூடியது, சிரிச்சுக்கிட்டே இருந்தால் அது பைத்தியம், ஆனால் சிரிச்ச முகத்தோடு இருந்தோம்னா அது லட்சுமி கடாட்சம் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால் வந்து பெண்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு சிரிச்ச முகத்தோடு இருக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரியான கெட்ட காரியங்கள்லேருந்து உங்களை தற்காத்துக்கிறதுக்கு, இந்த மாதிரி கெட்ட காரியங்கள்லேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கிறதுக்கு அல்லது இந்த மாதிரி கெட்ட விஷயங்களை யாராவது செய்கிறாங்க அப்படின்னா முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய விரலில் வந்து யானை முடி மோதிரம் அணிஞ்சிக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். யானை முடி மோதிரம் வந்து பெரும்பாலும் நிறைய பேர் அணிஞ்சிக்கக்கூடிய பாக்கியம் வந்துகிட்டு இருக்கும். அதாவது பொதுவாக அந்த அதிர்ஷ்ட ரத்னம்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ரத்னம் வந்து ஒரு சில பேர் ஒரு சில ரத்னம் தான், அதை ஒரு சில ராசியோ அல்லது ஒரு சில ஜாதகமோ அல்லது ஒரு சில லக்னமோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நட்சத்திரமோ ஒரு சில ரத்னத்தை தான் அணிஞ்சிக்க முடியும். ஒரு சில ரத்னங்களை அணியக்கூடாது அப்படிங்கிறது ரத்ன சாஸ்திரத்திலே ஒரு விதியாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில் இந்த யானை முடி மோதிரம் அப்படிங்கிறது அதாவது ஏறத்தாழ எல்லா ஜாதகருமே எல்லா ஜாதகமே அணிஞ்சிக்க முடியும் முறையான பூஜை பண்ணி. அதனால் உங்கள் ஜாதகத்தை பார்த்து அதாவது உங்களுடைய ஜனனகால பிறந்த ஜாதகத்தை பார்த்து அந்த ஜாதகத்தில் வந்து குரு பகவான் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத பார்த்து அல்லது 1, 4, 7, 10 கேந்திரத்தை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பூஜை புனஸ்காரங்கள் செய்து இந்த யானை முடி மோதிரத்தை அந்த தேதியில் அந்த நட்சத்திரத்தில் போட்டுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். எது எப்படி இருந்தாலும் கெட்டவங்கள்லாம் பிழைக்கிற அதாவது எவ்வளவோ கெட்டது பண்ணுறாங்க எவ்வளவோ கெட்டதாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி கெட்டவங்கள்லாம் பிழைக்கிற இந்த உலகத்தில் நல்லவங்க ஏன் பிழைக்க முடியாமல் போயிருங்கிற விஷயத்தை உங்களுடைய சிந்தனைக்கு எடுத்து வச்சு ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.